ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தால் மக்கானி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லிக்கு எப்படி சட்னி வச்சுக்கிறோமோ, சப்பாத்திக்கு இந்த தால் மக்கானியை நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. இதில் தோல் உளுந்து யூஸ் பண்ணுறதுனால அது நல்ல இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு அரை டம்ளர் தோல் உளுந்து எடுத்தாக்க கால் டம்ளர் ராஜ்மா, இது ரெண்டையும் சேர்த்து நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வைக்கணும். இந்த தோல் உளுந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். வெங்காயம் 1 அல்லது 2 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லைனா இஞ்சியையும் பூண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி தக்காளி அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். தக்காளி 2 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 மிளகாய்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு. இப்போது வேக வச்ச தோல் உளுந்தையும் ராஜ்மாவையும் எடுத்து ஒரு மத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மற்ற கழுவிக்கலாம். இப்போது தாளிக்க ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சீரகத்தை பொரிய விடுங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பேனில் கொஞ்சமாக புடிக்க ஆரம்பிக்கும். அதோட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியையும் ஊற்றுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்பையும் அடி பிடிக்குது. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற தோல் உளுந்து ராஜ்மா அதையும் இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இதோட மேலாக கொஞ்சம் வெண்ணெய் போட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.